ஒவ்வொருத்தரோட வார்த்தை எப்போ காலகட்டத்துல யார்ட்டையோ சொல்றாது, எங்கேயோ நடக்கிறது, எப்படி சத்தியமா அமையறது அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். இது அத்தனையும் பெரியவாளோட அந்த லிங்க் தான் பெரியவாதுல. சரி, யாரு பண்ண போறா அப்படின்னா, இல்லை இல்லை இப்போதான் இது ரெடி ஆகினா அப்புறம் யாருன்னு தீர்மானம் பண்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். இல்லை நீங்கள் யார் வேணால் சொல்லி சொல்லுங்க, என்னோடய சின்ன சஜஷன் அப்படின்ட்டு, இன்றைக்கி மார்க்கெட்டில் யார் பிரபலமான உபன்யாசகாலோ அவள் யாரும் இதை சொல்லப்படாது அப்படின்னார் தூக்கி ஏறிவிட்டுது. உடனே ராமநாதனிட்டே, என்ன இப்படி சொல்ற, அவள் சொன்னால் தானே அது வந்து பரவும் அப்படின்னார். அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னார். எனக்கு வேடிக்கை அந்த என்னையே இந்த ஆள் இப்படி பேசுகிற, என்ன பரவப்படாதுங்கிறதுக்காக ஒரு காரியம் பண்ணுவாளா, வெளியில் தெரியப்படாது. நான் அவர் சொன்ன அந்த அடுத்த வார்த்தை அவர் சொன்னது ரொம்ப அவரால் தான் சொல்ல முடியும் சொன்னேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இது பெரியவா விஷயம், பெரியவா சரித்திரம், எவன் சொன்னாலும் வந்து கேட்கணும். பெரியவாள்கிட்ட பக்தி இருந்ததுன்னா, பிரியம் இருந்ததுன்னா, அந்த ஆர்வம் இருந்ததுன்னா, எவன் சொன்னாலும் கேட்கணும். இவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார், அவளோட சொல்கிறவாளோட முகத்துக்காக அவளுக்கு உள்ள ஃபேமில் பெரியவாளை வைக்கக்கூடாது, போகணுங்கிற ரீச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. பெரியவாளை சொல்லி சொல்கிறவர் ஃபேமஸ் ஆகணும். பெரியவாளால் சொல்லவன் பேரூர் தெரியாதவனுக்கு பெரியவாளால் பெருமை வழிய, இந்த பேரூர் தெரிஞ்சவாளோட பெருமையில பெரியவாளை அங்கே அண்டை கொடுத்து நிறுத்தணுங்கிற அவசியம் இல்லை. சிவிகையை ஏற்றி வைத்து தான் அதுக்காக சொல்கிறேன். அதனால் யாரை விட்டு வேணால் சொல்ல சொல்லுங்க, என்னோட இது என்னோட ஒப்பீனியன் இது, அப்புறம் உங்கள் சௌரியம் அப்படியோ அப்படின்னு இப்படிலாம் சொன்னோன்னு உடனே அடுத்தது ராமரத்னம் சொன்னேன், இல்லை இல்லை நாங்களுமே வந்து அப்படி யாரையும் பிரபலத்தை தேடின்னு போகிறாப்புல தெரில, ஏன்னா இவா சும்ப ரொம்ப இதுவாக தான் இருப்பார். ஆமாம், இது இவர் தான் விட்டு சொல்ல சொல்லலாம்னு நினச்சிருந்துருக்கோம் அப்படின்னு என்ன கையை காமிச்சார். அப்போ தான் எனக்கே தெரியும் இவர் அது மாதிரி என்ன மைண்டில் வச்சுட்டு இருக்காருன்னு. நான் முறைச்சி பார்த்தேன், அவரை என்னை பார்க்கவே மாட்டார், திரும்பி கண்டுக்க மாட்டார், சதவிட்டுருவார். இவர் தான் என்னென்னு, நான் அன்றைக்கினு ஏதோ ஜீன்ஸ் போட்டுருக்கேன், பேண்ட் செட்டியோடு போயிருக்கேன், அந்த ஒரு ஃபோட்டோவை காமிக்கலாம், அப்படி இருந்த சர்மா இப்படி ஆகிட்டாருன்னு எல்லாருக்கும் சொல்லலாம். இது கொஞ்சம் பரணிதனுக்கு ஷாக்காக இருந்தது. பார்த்துட்டோம், இவரா இவரா அப்படின்னார். ஆமாம் இவர் தான் சொல்லான்னு நினச்சிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படின்னு. அப்புறம் உடனே எங்கிட்ட உங்கள் வயசு என்னாருது அப்படின்னு நான் வயசு சொன்னேன். அப்போ என்ன வயசு? அப்போ வந்து 44 இருக்கும், 42-43 இருக்கும். சரி, உங்கள் வயசை சொன்னோன்னு கேட்டுட்டு உடனே அப்படியா சொல்லலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு அறகுறையாக பாவம். இது நம்ம எதிர்க்க மோதாட்சின்னு அவன் வந்து என்னமோ சொல்லலாம், என்னால் என்னப்போ தப்பு இல்லை, ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் குட் பை சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். வந்தோடனே நான் அப்புறம் ராமரத்னத்தில் கேட்டேன், என்ன சுவாமி இது திடீர்னு இப்படி சொன்னேன்னு. உடனே அவர் சிரிச்சுனே சொன்னார், அது என்னப்போ இப்போ முன்னாலேயே சொன்னாக்க நீங்கள் எதானே என்ன பண்ணுவீங்க, எதாவது தகராறு நடக்கும். அதனால் அப்படிதான் மனசில் வச்சுருக்கேன், நான் மனசில் நினச்சினு தான் இவர் எதனால் என்னை பேசிடுறான்னு மனசில் வச்சுருக்காரு அப்படின்னா, அப்போ சொல்லிட்டு வந்தார். இந்த மாமாவாரத்தில் ஜெயந்தியும் போது விநாயகரம் எல்லா மிசூஷினையும் அழிச்சுன்னு வருவார், பெரிய பெரிய மிசூஷின்லாம் வர, மாண்டலின் சீனிவாஸ் ரெகுலர் எல்லாம் ஆஸ்தான வித்வான்னு வச்சுக்கோளே, ரெகுலராக கச்சேரியில் சீனிவாஸ் வருவோம், லால்குடி ஜெயராமன் வருவார், எல்லாரும் வருவாள், ரமணி வருவார், எல்லாரும் வருவா. இந்த கச்சேரியெல்லாம் நடக்கும், முடிஞ்சோடனே மாமா என்ன சொல்லுவா, ஏதானு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டும் ஒரு மாலையை போட்டு வளர்க்கின்றாங்க, ஒன்றுமே இல்லாத அவளை ஏற்றி உட்காந்து வச்சுட்டு என்ன. மாமாவுக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இதுக்குள்ளே கும்பலுக்குள்ளே கொஞ்சம் சங்கீதம் தெரிஞ்சவன் நான், அதனால மாமா என்னம்னா நீ போய் தானே ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டும் சொல்லும்பா, நான் அப்போ ஏதோ உளருவேன், அந்த அவளை பற்றி ஏதோ ஆஹா உகன் அந்த பாட்டை பற்றி ஏதோ ஒன்று ரெண்டோ சொல்லிவிட்டும் சொல்லி, இதெல்லாம் ராமரத்னம் கேட்டிருந்தேன், நீங்கள் தான் மாமாவத்தில் பேசுவேளே
சரி இது என்ன என்னமோ நடக்கணும் அப்போ அவ்வளோ சீரியஸ்னஸ்ஸும் தெரியாது சரி என்னமோ இது அப்படின்னு ஒரு குஷி வச்சாச்சு. அப்புறம் உடனே செகண்ட் இன்னொரு ஒப்பீனியன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கோபாலபுரம் மணியரத்தில் போய் கேட்குறது அவர் என்ன ஒப்பீனியன் சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். அதுமாரி ஆஃபீஸ்லேருந்து வந்துருங்க நான் அவங்கள அழிச்சுன்னு போகிறேன் நேரம் போகலாம் அப்படின்னு வந்துட்டே இருக்கிறது. இந்த ஜிஎன்ஜெட்டி ஸ்டோர்ட்டில் வந்துட்டு இருக்கோம். அஞ்சனே மணியிட்ட போய் இப்போ என்னத்து சொல்கிறது சப்தாகம் பண்ண போகிறோம் பெரியாச்சரித்திரம் சப்தம் பெரியாச்சரி இப்படியே இதோடையே நிற்கிறது. அந்த சப்தான்னா என்ன இருக்கும் அதில் என்னென்ன கண்டென்ட் வரணும் ஏதான ஒரு ஓரளவுக்கு சொன்னால் தானே அடுத்தவளுக்கு ஒப்பீனியன் சொல்கிறார் இருக்கும்னு எழுதுங்கோ நீங்கள் தான் எழுதுங்கோ என்ன பண்ண போகிறாள் நீங்கள் தானே பண்ண போகிறாள் என்னென்னு சொல்லுங்கோ பண்ணுங்கோ அப்படின்னார். உடனே இது அவ வரத்துக்குள்ளே ஏதானு ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே ஜெமினிக்கிட்ட வந்துட்டோம் சிக்னல் நின்றுட்டுருக்கு. உடனே ஒரு பேப்பரை எடுத்தேன் பேனாவால் எடுத்துட்டு ஒரு ஏழு காண்டமாக இருக்கட்டும் அப்படின்னு ஏழு காண்டத்துக்கு பேரையானு எழுதும் அப்படின்ட்டு எழுதணும். என்னமோ ஆச்சரியம் ஜெமினி சிக்னலில் ஏதோ பழைய பேப்பரில் கையில் கிடச்ச பேப்பரில் பேனாவில் அந்த ராமரத்னம் காரில் உட்காந்துன்னு எழுதினது. அது எழுதின அந்த சீக்வன்ஸ் கூட இன்ன வரைக்கும் மாற்றல. அப்படியா அதே பேரில் அப்படியே இருக்க அப்படியே இந்த அவதார காண்டம் விஜயாத்திரா காண்டம் வந்து இந்த அத்புத காண்டம் உபதேச காண்டம் அனுகிரக காண்டம் சர்வஜ்ய காண்டம் ஸ்மரண காண்டம் இப்படின்னு ஏழு காண்டமாக போடணும் அப்படின்னு இந்த பேர் வந்தது. அப்படியே எழுதினேன். அது இன்னி வரைக்கும் முதல்ல வந்து ஸ்மரண காண்டம் வந்தது அப்புறம் கடைசியில் அவதார காண்டம் வந்தது ஆறாவதாக இது வந்தது அஞ்சாவது இந்த ஷஃபிள் பண்ணுறதுக்கே வேலை இல்லை. அது 1, 2, 3 செவன் எப்படி வந்ததோ இன்னி வரைக்கும் அப்படியே தான் அமைஞ்சிருக்கு அப்படியே இருக்கு. அதுக்குள்ளே மணியரா வந்துருத்தோம் இந்த பேப்பரையும் கொண்டு அப்புறம் மணியர் பார்த்தோம் விஷயத்தெல்லாம் சொன்னால் ஆஹா அவசியம் பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி பண்ணலான் இருக்கு அப்படின்னு. ஓ எல்லாத்தையும் படித்து பார்த்தார் இந்த பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கே அண்ணன். உடனே இருங்கோ இத்தனை பெரிய காரியம் நடக்க போகிறது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீள் என்ன கொடுக்குறது உங்களுக்கு அப்படின்னார். உடனே அவர் தேடி அவரோட டிராயர்லேருந்து பிடிச்சி தேடி என்னமோ தேடி ஏதானும் கொடுக்கணும் என் மனசில் என்ன வச்சுருந்தாரு தெரியாது எடுத்தா இந்த மாதிரி பிரிவா இந்த இப்படி வழி காமிச்சுருக்கிறாப்புல ஒரு பெரியவாக இருக்கும் அந்த ஃபோட்டோ இத்தனை நம்பர்ஸ் கையெழுத்துக்கு கார்டு சைஸு இந்த இந்த வா தான் வரா அப்படின்னர். இதை வச்சு நின்றாங்கோ பெரியவாளே வந்துட்டா ஜமாயிங்கோ அப்படின்னு அவர் ததாவஸ்து சொல்லி அனுப்பிச்சிட்டு அதில் பார்த்தா பெரிய இப்படி வழி காமிச்சுருக்கிறாப்புல இருக்கும் இந்த கொடுத்தார் வந்தாச்சு. உடனே ராமரத்னத்துக்கு அவ்வளோதான் எதுன்னு அவ்வளோதான் சார் இனிமேல் என்னாச்சு அடுத்தது எப்படி என்ன பண்ணுங்கிறது நம்ம பண்ணி என்றைக்கு ஆரம்பிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிடணும் அப்படின்னு ஒன்று அவர் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டார். எனக்கு இது பெரிய பயமாக படுத்துது ஏன்னா இது நம்ம பட்டுக்கு எல்லாம் பேரெல்லாம் எழுதிட்டோம் இல்லை என்ன பண்ணுறது. அப்புறம் ஒவ்வொன்றா தோணி பெரியவாள் அவதாரம் அவள் எப்படி பிறந்தா அவ அதெல்லாம் சொல்கிறது அப்புறம் அவள் பண்ண யாத்திரையை சொல்கிறது மிராக்கிள் ஆஸ்பெக்ட்ஸாக எடுத்துகிட்டு இந்த புக்கிலேருந்து அதெல்லாம் சொல்கிறது ஏதாவது உபதேசமாக இருக்கோ அதை இப்படிலாம் பண்ணும் அப்படின்னு பண்ணதே. அப்புறம் முத முதல்ல மாமாவத்தில் போய் ஆரம்பிக்கணும் ஓரிக்கையில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு விட்டும் ஒரு நாளை பார்த்து இன்னும் சுப்ரமா மாமா இருந்துருப்போ வேல்ட்டெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி மாமா இல்லை மாமா காலம் ஆயிடுத்து இந்த சப்தாங்கிறதே அப்புறம் மாமா காலத்துக்கு அப்புறம் தான். முதல்ல மாமாவத்தில் போய் பண்ணிவிட்டு அடுத்தது ஓரிக்கையில் போய் மணிமண்டம் அந்த இது இடம் இருந்ததே அந்த இடத்துல பண்ணணும் ஆமாம் ஒரு வாரம் அங்கேருந்து பண்ணுறது அப்படின்னு ஆரம்பித்து பண்ணின்னு பண்ணுறதுக்கு போகிறோம். மாமாவத்தில் பெரியவாசன் இதில் உட்காந்து பண்ணின்னு இருக்கு பண்ணணும்னு ஆரம்பித்து உட்காந்துருக்கேன். ஸ்ரீராம் என்ன பண்ணா தாத்தா கேட்கணும் தாத்தா தான் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்ட்டு மாமாவோட ஃபோட்டோ வந்து பெரியவாளுக்கு முன்னால் அந்த படியில் கொண்டு ஒரு பலாயை போட்டு மாமா ஃபோட்டோ வச்சு பெரியவாள்கிட்டேருந்து ஒரு மாலையை தூக்கி போட்டு விநாயகராம் என்ன பண்ணி ஒரு இந்த ஸ்படிகம் ருத்ராட்சம் கட்டினாப்புல அந்த கடையில் இதில் விற்கிறாளே இந்த கோல்டு இது கட்டினாப்புல இருக்கும் அதை வாங்கிட்டு வந்திருந்தார். அதை வாங்கிட்டு எதாச்சு அவர் வாங்கிட்டு வரத்தை இதை தூக்கி மாமாவுக்கு போட்டுடலாம் ஸ்ரீடம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் உட்காந்து ஆரம்பித்தோடனே
தட தட தடன்னு அந்த மாலை அந்த இதெல்லாம் அப்படியே மாமா ஃபோட்டோலேருந்து கீழே விழுந்தது. விழுந்தோடனே ஸ்ரீராம் சொன்னால், தாத்தாவை துறவு கொடுத்துட்டா, இன்னும் அவங்க பிரசாதம் கொடுக்குறா, போட்டுங்க அப்படின்னா அந்த மாலையை போட்டான். இந்த இது போட்டு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நேராக ஓரிக்கையில் வந்துருந்தோம். அப்போது ரவி சேலம் ரவி எல்லாரையும் கூப்பிட்டாரு. இந்த ஆத்மாவுக்கு ஒரு பயம், ஏன்னா என்னோட நேச்சர் வந்து இப்போ நாலு தரம் பேர் என்னன்னு கேட்டால் போனா போகிறதுன்னு ஒரு தரம் சொல்லுவேன். அப்படி எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப ரிசர்வ் டைப்பு வந்து அப்படி இருந்தது. ஆத்மாவுக்கு ஒரு பயம், அவருக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், முன்ன பின்ன அப்படி பேசி பழக்கம் கிடையாது. இதுவோ பெரியவா விஷயம், இது வெளியில் போச்சுன்னா பிச்சுன்னு கிளம்பிடும். அதாவது கா உடனே பெரியவாங்கிற ஒரு பேரை சொன்னாலே எல்லாம் ஒரே அதுக்கு தனி வேல்யூ. ஸோ அதனால் அவரை ரெண்டு கிட்டானா மாட்டிட்டும் நம்மளும் ரெண்டு கிட்டானா போயிடப்படாது. அதனால் அவருக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார் ஆத்மா, ஓரிக்கையில் பண்ணதுக்கப்புறம் இங்கே லோக்கலாக நம்ம ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் பண்ணி பார்க்கலாம், அவரை பண்ண சொல்லுவோம். நம்ம சில பேர் எக்ஸ்பர்ட்லாம் கூப்பிடுவோம், அவள் கேட்கட்டும். இது அப்புறம் வெளியில் எடுத்துன்னு போகலான்னா வெளியில் போகலாம், அப்படி இல்லைன்னா சரிப்பட்டு வராதுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால பேங்க் ஆஃப் அமெரிக்கா ராமன் அவன் நந்தனத்தில் இருந்தா சேமேஸ் ரோடில், அவள் சொன்னால் நம்பாத்தில் முதல்ல வந்து ஆரம்பிங்க அப்படின்னு. முத முதல்ல அவாத்தில் தான் ஆரம்பிச்சுது வீடு, வீடு ஆமாம். அதுக்கு தஞ்சாவூர் சாஷியல் டாக்டர் வீழிநாதன் இவெல்லாம் ஆத்மா கூப்பிட்டார், அவள்லாம் வந்திருந்தாள். ஒரு என்ன 15-20 பேர் இருப்பா. அப்புறம் நன்னிலாம் இவர் வைத்தியஸ்ரீ ராஜகுணபாடியில் வந்தார், அவள்லாம் வந்திருந்தா. எல்லாம் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு ஏதோ சொன்னேன், அது ஒன்றும் சீரியஸ்னஸ்லாம் கிடையாது, ஏதோ நமக்கு ஒரு புதுசாக ஒரு ஏதோ விஷயம் பண்ணுறோம், ஏதோ குஷி பண்ணினா எல்லாரும் இல்லை இல்லை ஒன்றும் பிரமாதமாக இருக்கு, ஆஹா இருக்கு ஓஹா இருக்கு அப்படின்னா. உடனே அடுத்தது ஸ்ரீதர், இந்த கப்பல் ஸ்ரீதர் அவாத்தில் இந்த 7 நாள் இவாத்தில் 4 நாள் அவாத்தில் 3 நாள் அப்படி வச்சுருந்தது. அப்புறம் சேகர் வக்கீல் சேகர் ஸ்ரீதரோட பிரதர் ராயப்பட்டால அவாத்தில் பாலாஜி நகர்லேருந்து அங்கே ஒரு வாரம் வச்சுக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு வாரம் வச்சுருந்தது. இப்படிலாம் ஒரு இந்த 3-4 இடத்துல முதல்ல பண்ணித்து உள்ளுக்குள்ளே பண்ணிட்டுக்கிட்டு அதில் ஒரு சமயம் பண்ணுறதே தான் இது கும்பகோணத்துலேருந்து குருமூர்த்தியர் யூகோ பேங்க் குருமூர்த்தியர் இந்த வடகோடி பிருந்தாவன ட்ரஸ்ட் ட்ரஸ்டி அவர், அவர் மெட்ராஸ்க்கு அவர் பொன்னாத்துக்கு வந்துட்டு இது மாதிரி நடக்கிறானா அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சுட்டு ஆற்றுக்கு வந்துட்டு அவர் கேட்டுட்டும் உமன்னா இருக்கு பெரியவாளுக்கு எல்லாம் கும்பகோணத்தில் தான் ஆரம்பம், நீங்கள் கும்பகோணம் இடத்துல நான் அரேஞ்ச் பண்ணுறேன், முதல்ல அங்கே வந்து ஆரம்பிச்சிட வேண்டியது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவரும் அவள் இல்லாமல் பதிலே பேச முடியாது, அவள் சொன்னாலே தடாரடி அடிச்சுட்டு போயிடுவா. ராமரத்னம் சரி அப்படின்னு விட்டார், ஏற்பாடு பண்ணுங்க அழிச்சுன்னு வந்துடலாம் அப்படின்னு. விஜயதசமியிலேருந்து ஆரம்பிக்க போகிறது. விஜயதசமினிக்கு நான் சொன்னேன் நவராத்திரி பூஜை பண்ணிட்டு விஜயதசமி பூஜை பண்ணிட்டு தான் கிளம்பலாம் அப்படின்னு. வெடிகாரத்தால் அவர் சொன்னார் 7 மணிக்கு நான் காரை எடுத்துன்னு வந்துடுறேன். நீங்கள் அவர் குருமூர்த்தி சொன்னீங்க 7 மணிக்கு காரில் கிளம்பினா கூட 1 மணிக்குள்ளே அங்கே வந்துடலாம் கும்பகோணம், வந்து சாப்பிட்டுட்டும் மறுநாள் அன்னி கார் சாயந்தரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அப்போல்லாம் வந்து சப்தாகம் தான், சப்தாகம் அது சப்தாகம்ங்கிறது ஃபார்மேட் வந்துருக்கோம் வந்துருக்கோம். அதுமாதிரி 1 நாள் பண்ணுறது 6 நாள் பண்ணுறதுலாம் அப்போல்லாம் இது பண்ணல, அப்போல்லாம் உங்களை கூப்பிட்டா 7 நாள் 7 நாள் தான் ஆமாம் பண்ணினா 7 நாள் தான் பண்ணுறதுன்றது. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வந்து மற்றவாள்லாம் வந்து இல்லை இல்லை 1 நாள் வந்து சொல்லுவேலா 6 நாள் சொல்லு அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு ஆச்சுன்னு வச்சுக்கோ. பண்ணினா இப்போ போனால் 7 நாள் தான் அப்படி தான் வச்சுருந்தது. அவர் அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டார். அந்த இவர் சிட்டி யூனியன் பேங்க் சேர்மேன் அவரை விட்டு இனாகிரேட் பண்ணிச்சு இல்லை நாராயணன் இருந்திருப்போம், அவர் வந்து இனாகிரேட் பண்ணுது. அப்புறம் பிஹெச்இல ஜெயம் இருந்தார், அவர் ரெண்டு பேரும் வந்து இனாகிரேட் பண்ணுறது அப்படின்லாம் குருமூர்த்தி அவர் தடார்படான்னு அரேஞ்சு. அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா புதுப்பிரியா நவராத்திரி பூஜை சாஸ்திரால பண்ணிகிட்டு இருக்கா அந்த வருஷம். இந்த விஜய யாத்திரைன்னு என்ன விஜயதசமிக்கு யாத்திரை பண்ணுவா குருமூர்த்தியர் இதை போய் சொல்லியிருக்கார். அதனால என்ன பண்ணினா அதுக்கப்புறம் அப்போதான் பத்திரிக்கை போட போகிறது, பத்திரிகைமா குருமூர்த்தியர் கேட்டார் என்ன போடணும் அப்படின்னு. பிரிவா சப்தாகம் எல்லாம் போட்டேன், அதில் பேரே என்னோட என் பேரே இருக்காது, கணேசன்மா கணேசன் அப்போ டஃபே கணேசன் தான் பேர், கணேசன் பண்ணுவானே இருக்காது. ஏன்னா பரணிதரன் சொல்லிட்டான்னு பேர் தெரியக்கூடாது, சொல்கிறவன் பேர் இருக்கக்கூடாது அங்கே, அவளோட பேர் அவள் அந்த அந்த பர்சனாலிட்டியும் அங்கே இருக்கக்கூடாது. பெரியவா சரித்திரம் சத்தா இதுதான் இருக்கணும் அப்படின்னு பத்திரிக்கை போட்டுது.
குருமூர்த்தினு சரின்னு போட்டுவிட்டார். அப்புறம் நாங்கள் போகிறோம், அவர் சொன்னோம், யோ அடுத்த இதுலேருந்து பேரை போடியா, நான் 1000 பத்திரிக்கை அனுப்பிச்சேன்னா 1000 தரமும் இவன் பேரை நான் சொல்ல வேண்டியிருக்கு. யார்கிட்ட கொடுத்தாலும் சரி சார், என்ன யாரும் சொல்கிறானே போடலையே அப்படிங்கிறேன். நான் கணேசன் ஒருத்தனக்கா சொல்கிறேன், இப்படி நான் எத்தனை பத்திரிகை கொடுத்தேனோ அத்தனை பேர் இவன் பேரை ஜெபம் பண்ணியிருக்கேன். பார்க்குறவாள்லாம் முதல்ல அதை கேட்குறா. அதனால என்னை அது அவர் சொன்னார்னா அதுக்காக ஒன்று இப்படியா கூட பேரை கூட போடாத இருப்பா, பேரை போட்டு தொலைங்கயா அப்படின்னு அவர் குருமூர்த்தி ஏற்க வச்சுட்டார். அப்படி பேரே போடாதான் இப்போ ஆரம்பம் புதுப்பிரியாள்கிட்ட போய் சொல்லியிருக்கார். யாரும் அவ உடனே என்ன பண்ணிட்டா, அப்படியா வந்து விஜயாத்திரைக்கு நேரம் நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சாயந்தரம் தானே இவா சாயந்தரம் பூஜையை முடிச்சுட்டு இவா கிளம்பி வரேன்னு வந்துட்டா. எங்களுக்கு அது தெரியாது, காத்தால 7 மணிக்கு வண்டி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் உடனே 4 மணிக்கே நின்று பூஜையெல்லாம் பண்ணிவிட்டும் ஒரு 7 மணிக்கு வந்துடுவேன்னா ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி சொப்பனம். இறைவா